அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உண்மையிலே ரமலானை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வீடுகளிலே நாம் இருப்பது என்பதுதான் ரமலானை பொறுத்தவரையில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நமக்கு மஸ்ஜிதிலே செய்யக்கூடிய மிக பிரதானமான இபாதத், குறிப்பாக ஆண்களுக்கு ஜும்மா தொழுகை, ஜமாத்து தொழுகை, இந்த இரண்டும் மாத்திரம்தான் நமக்கு இந்த முடக்கத்தினால் தடைப்படுகின்றன. மற்ற அனைத்து இபாதத்துகளையும் நாம் வீடுகளிலே செய்து கொள்ளலாம். அதிலும் ஐங்கால தொழுகையை பொறுத்தவரையிலும் வீடுகளிலே குடும்பத்தோடு சேர்ந்து ஜமாத்தாக தொழுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்திலே நமக்கு இருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, புனிதமிகு ரமலான் மாதம் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நாம் இப்போது மன ரீதியில் உள ரீதியில் ரமலானை வரவேற்பதற்கு தயாராக வேண்டும். இந்த ரமலான் உண்மையிலேயே மிக அற்புதமான ஒரு மாதமாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலான் ஷஹ்ருன் முபாரக், ரமலான் என்பது பரக்கத் நிறைந்த ஒரு மாதமாகும். அந்த மாதத்தில் துஃபத்தஹு ஃபீஹி அபுவாபுல் ஜன்னா, சுவர்க்கத்தின் வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுகின்றன. வத்துகுலகு ஃபீஹி அபுவாபு ஸஅீர், நரகத்தின் வாசல்கள் எல்லாம் மூடப்படுகின்றன. வத்து சஃபது ஷயாத்தீன், ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்படுகிறார்கள் என்று சொன்னார்கள். ரமலான் மாதம் வருகிற போது ஒரு அழைப்பாளர் இருந்து கொண்டு அழைக்கிறார் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள். அது அவர்கள் ஒரு மலக்கை நாடுகிறார்கள். அந்த அழைப்பாளர் இருந்து கொண்டு என்ன சொல்கிறார், யா பாகி அல் ஹைரி அக்பில், நன்மை செய்ய நாடுகிறவரே, நன்மை செய்ய விரும்புகிறவரே, ரமலான் வந்துவிட்டது, முன்னோக்கி வா. வயா பாகிய ஷர்ரி அதுபிர், ரமலானை பயன்படுத்துகிற நோக்கமில்லாமல் வெறுமனே உலகத்தில் மூழ்கி இருக்கக்கூடியவர்களே, திரும்பி போய்விடுங்கள், உங்களுக்குரிய மாதம் அல்ல இது என்று அந்த அழைப்பாளர்கள் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே இந்த மாதத்திலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நிறைய ஹைரும் பரக்கத்தும் இருக்கிறது, நிறைய நன்மைகளும் பரக்கத்துகளும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ரமலான் மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒரு ஆசையோடு ஆவலோடு அந்த மாதத்தை நாம் எதிர்கொள்வதற்கு தயாராக வேண்டும். அந்த மாதத்திற்குள் நுழைகிற போது நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக ரமலானுக்குள் நுழைய வேண்டும். அப்போதுதான் அந்த ரமலானை மேக்சிமம் நாம் பயன்படுத்தி கொள்ள முடியும். ரமலானுக்குள் நுழைகிற போது பாவக்கரைகளோடு பாவங்களோடு நாம் நுழைகிற போது சில நேரங்களில் பூரணமாக அதை பயன்படுத்த முடியாமல் போய்விடும். எனவே ரமலானுக்கு முதல் இப்போது எஞ்சியிருக்கிற காலத்தில் அதிகமாக நாம் அல்லாஹுடத்திலே தௌபாவும் இஸ்திஃபாரும் செய்ய வேண்டும். இன்னும் சில நாட்களே எஞ்சியிருக்கின்றன. இந்த நாட்களிலே நம்முடைய மனநிலைகளை மாற்றி நம்மை நாம் முஹாசபா என்கிற சுய பரிசோதனை செய்து அல்லாஹுடத்தில் மீண்டு அல்லாஹுடத்தில் திரும்பி, யா அல்லாஹ், பலவீனமான உன்னுடைய அடியானாகிய நான் இன்னென்ன பாவங்களையெல்லாம் செய்து எனக்கு நானே அநீதி இழைத்துக் கொண்டிருக்கிறேன், எனவே என்னை மன்னித்து எனக்கு அன்பும் இரக்கமும் நீ காட்டுவாயாக என்று அல்லாஹுடத்திலே மன்றாட வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தி மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடம் இருக்கக்கூடிய பாவ மன்னிப்பின் பால் நீங்கள் விரைந்து ஓடி வாருங்கள் என்று அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறான். இன்னும் ஒரு இடத்திலே சொல்கிறான், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், தங்களுக்கு தாங்களே அதிகமாக பாவங்கள் செய்து அநீதி இழைத்து கொண்ட என்னுடைய அடியார்களே, பாவங்கள் செய்வதில் வரம்பு மீறி தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்து கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹுடைய ரஹ்மத்தில் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று சொல்கிறான், வதூபு இலல்லாஹி ஜமீஅன் ஐயுஹல் முஃமினூன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், மூமின்களே நீங்கள் எல்லோரும் அல்லாஹுடத்தில் தௌபா செய்து மீண்டு வாருங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா அழைப்பு விடுக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு அடியான் தௌபா செய்கிற போது அல்லாஹ் எப்படி மகிழ்ச்சி அடைகிறான் என்பதை சொல்லும் போது அல்லாஹ் மிக உச்சகட்ட கடுமையான மகிழ்ச்சி அடைகிறான். ஒரு உதாரணமும் சொல்கிறார்கள், பாலைவனத்திலே தன்னந்தனியாக பயணம் செய்யக்கூடிய ஒரு மனிதன்,
ஓரிடத்திலே ஓய்வெடுப்பதற்காக வேண்டி தன்னுடைய ஒட்டகத்தில் இருந்து கீழே இறங்கி ஓய்வெடுக்கிறான். திடீரென கண் விழித்து பார்க்கிறான், ஒட்டகத்தை காணவில்லை. ஒட்டகத்தில் தான் அவனுடைய உணவுகள், அவனுக்கு தேவையான அனைத்தும் இருக்கிறது. ஆனால் அவனுக்கு முன்னால் ஒட்டகமில்லை. இப்போது தடுமாறுகிறான், திகைத்து போகிறான். இவன் மௌத்தை தவிர வேறொன்றையும் அவனுடைய கண் முன்னால் காணவில்லை. இப்படி அவன் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற நேரத்தில் அசதியாகி அவன் தூங்கிவிடுகிறான். மீண்டும் அவன் கண் விழித்து பார்க்கிற போது அவனுடைய ஒட்டகம் அப்படியே முன்னால் வந்து நிற்கிறது. மகிழ்ச்சியின் உச்சகட்டத்திற்கு சென்ற அந்த மனிதன் தன்னுடைய இரண்டு கைகளையும் அல்லாஹுவை நோக்கி உயர்த்தி சொல்கிறான், அல்லாஹும்ம இன்னி அல்லாஹும்ம அந்த அபிதி வ அன ரப்புக், அல்லாஹும்ம அந்த அபிதி வ அன ரப்புக், யா அல்லாஹ் நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய ரப், உன்னுடைய எஜமானன் என்று சொல்கிறான். இது அவன் மகிழ்ச்சியின் உச்சகட்டத்தினால் அவனை அறியாமல் சொன்ன வார்த்தையாகும். இதைவிட கடுமையாக ஒரு அடியான் தௌபா செய்கிற போது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். எனவே தௌபா மனிதன் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தனக்கு கஃபூர், கஃபார், தௌவாப், அஃபு என்கிற பெயர்களை எல்லாம் அல்லாஹு தஆலா சூட்டியிருக்கிறான். எனவே நாம் எவ்வளவுதான் பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த பாவங்களை எல்லாம் உணர்ந்து ஏற்றுக்கொண்டு நான் என்னை படைத்த ரஹ்மானுக்கு, என்னை படைத்த ரப்புக்கு நான் இப்படியெல்லாம் மாறு செய்து விட்டேனே, எனக்கு எவ்வளவு நியமத்துகளை அந்த அல்லாஹ் தந்திருக்கிறான், அவனுக்கு நான் மாறு செய்து விட்டேனே என்று உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே இருகரம் ஏந்தினால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான். எனவே ரமலான் வருவதற்கு முன்னால் அதிகமாக தௌபா செய்து இந்த சோதனையான ரமலானை நாம் நல்ல முறையில் பயன்படுத்தி இந்த ரமலானில் சாதனை படைப்பதற்கு நாம் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ரமலான் அல் குர்ஆனுடைய மாதமாகும். அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ரா 185வது வசனத்தில் சொல்லுகிற போது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாதம் எத்தகையது என்றால் அதில் தான் அல் குர்ஆன் அருளப்பட்டது என்று சொல்கிறான். அல் குர்ஆன் அருளப்பட்ட ஒரு புனிதமான மாதமாக ரமலான் இருக்கிறது. எனவே நாம் ரமலானை இந்த முறை அல் குர்ஆனோடு உள்ள தொடர்பை புதுப்பிப்பதன் மூலம் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு நியத்தை ஆரம்பத்திலேயே வைத்துக் கொள்ள வேண்டும். உண்மையிலேயே அல் குர்ஆன் அல்லாஹுடைய கலாமாகும். அது முஜிசத்துன் ஹாலிதத்துன், நிரந்தரமான வாழும் அற்புதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அல் குர்ஆன் தான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. இந்த உலகம் நிம்மதியாக, அமைதியாக, சந்தோஷமாக வாழ வேண்டுமென்றால் அல் குர்ஆன் ஒன்றுதான் தீர்வு என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. நிச்சயமாக அதுதான் உண்மையும் கூட. இந்த குர்ஆனை அல்லாஹுடைய வேதமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைத்ததற்காக வேண்டி நாம் எல்லோரும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும்.